அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஐந்தாம் வகுப்பு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வினதும் பயப்படாதீங்க, சரியா? உங்க வீட்டில் யாரு கூட அதிகமா பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? கண்டிப்பா தாத்தா பாட்டி கிட்ட தான் நாம் அதிக நேரம் விளையாடுவோம், பேசுவோம். நிறைய அவங்க தான் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இல்லையா? உங்களுக்கு பிடிச்சமான கதைகளை வந்து சொல்லக்கூடியவங்க யாருன்னா தாத்தா பாட்டி தான். தாத்தா பாட்டி என்னென்ன கதைகள் சொல்லுவாங்க? உண்மை சம்பவமா சொல்லுவாங்க, நீதி கதைகளை பத்தி சொல்லுவாங்க, கற்பனை கதைகளை நமக்கு சொல்லுவாங்க, இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி நமக்கு என்ன பண்ணுவாங்க, நல்வழியில கொண்டு போவாங்க, இல்லையா? அப்படித்தானே? வெரி குட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு, தென் பாண்டிய நாடு அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நமக்கு துணை பாடமா கொடுத்துருக்காங்க. துணை பாடம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு உண்மை சம்பவம், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மையப்படுத்தி சொல்றது தான் இந்த துணை பாடம், சரிங்களா? துணை பாடம்னா என்னவோ நினைச்சுக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் வகுப்புல கூட சொன்னது தான், துணை பாடம் சொன்னாலே ஏதாவது நடந்த உண்மை சம்பவமாக இருக்கலாம், அல்லது கற்பனை கதையாக இருக்கலாம், அல்லது நீதி கதைகளாக இருக்கலாம். நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை இந்த மாதிரி கதைகள் மூலம் நமக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் துணை பாடம். இன்றைக்கு நமக்கு பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நேர்மையின் தீர்ப்பு. எந்த அளவுக்கு நேர்மையாக நம்ம இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களை நம்ம அசிங்கமாக பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியாமல் அவங்க பொருளை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கதைகள் நமக்கு சொல்கிறாங்க. அந்த கதை வந்து நமக்கு எதை வலியுறுத்துதுன்னு சொன்னால், தப்பு பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையாக இருக்கணும், பெரியவங்க சொல்கிறபடி கேட்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை, அந்த மாதிரியான சில நல்ல ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த துணை பாடம் நமக்கு உதவியா இருக்குது. இன்றைக்கு நமக்கு பாடத்துல பாத்தீங்கன்னா நேர்மையின் தீர்ப்பு. இந்த நேர்மையா இருக்கிறதுனால என்ன நமக்கு லாஸ்ட்ல என்ன பலன் கிடைக்குது அப்படின்றது தான் நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க. வாங்க நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். நீங்க பாருங்க, நேர்மை நிறைந்த தீர்ப்பு. நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னா என்ன? எந்த தீர்ப்பா இருந்தாலும் யாருக்கும் அவங்க தவறுகளை சாதகமா இல்லாம எது சரியோ எது கரெக்டோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், உண்மைய உண்மையா சொல்லணும். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம உண்மையை உண்மையா சொல்றதுதான் நேர்மை நிறைந்த தீர்ப்பு. நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, சரிங்களா? இங்க எந்த அளவுக்கு நம்ம பாட தலைப்பு வந்து நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ப எப்படி இந்த பாடத்துக்குள்ள வரவங்க, இந்த கதைக்குள்ள வரவங்க எந்த அளவுக்கு அவங்க நேர்மையா இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய உண்மைத்தனம் வெளிப்படுது, அவங்களுடைய உண்மைத்தனம் வெளிப்படுதுன்றதுதான் இந்த பாடம். இங்க பாருங்க, மங்கையரசி, அவங்க வந்து ஒரு அரசி, தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்த ஒரு அரசி, தமிழகத்துல தென் பாண்டி நாட்டை ஆண்ட ஒரு அரசு. உங்களுக்கு தெரியலையா தென் பாண்டிய நாடுனானது, சேர சோழ பாண்டியன் மூன்று அரசர்கள் வந்து நம்ம தமிழகத்தை ஆண்டாங்க. அதுல பாண்டிய நாட்டை, பாண்டிய நாட்டை வந்து ஆண்ட அரசு தான் மங்கையர்கரசி. அந்த மங்கையர்கரசி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நல்லா ஒரு எப்பொழுதுமே அவங்க நேர்மை தவறாதவர்கள். எப்பொழுதுமே என்னது, எது சரியோ அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, தவறுன்னா தவறுன்னு சொல்லிடுவாங்க. தவறுகளுக்கு எப்பொழுதுமே அவங்க துணையா இருக்க மாட்டாங்க, சரின்னா சரின்னு சொல்லுவாங்க, தவறுனா தவறுன்னு சொல்லுவாங்க, நேரடியா சொல்லு, மறைமுகமா பின்னாடி எல்லாம் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு ஜட்ஜின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல இப்பதானே ஜட்ஜி, அப்பதான் ஜட்ஜி கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் தலைவர், அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு வழக்கு கொண்டு வர, வழக்குன்னு சொன்னா ஒரு கேஸ், இங்கிலீஷில் சொல்லும் போது வக்கீல் கிட்ட நிறைய கேஸ் கொண்டு போகிறாங்களே, அந்த மாதிரி ஒரு கேஸ் வழக்கு, அந்த வழக்கை கொண்டு வந்து சொல்கிறார். ஊர் தலைவர் சொல்கிறாரு,
இங்க பாருங்க கிராம தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார் கிராமத்துடைய தலைவர் அந்த கிராமத்து தலைவர் இருப்பார் இல்லையா அந்த தலைவர் வந்து ஒரு வழக்கு கொண்டு வந்து அந்த அரசு கிட்ட நிப்பாட்டுறார் அந்த அதுல பாத்தீங்கன்னா நான்கு நபர்கள் வராங்க சரிங்களா இங்க பாருங்க அந்த நான்கு நபர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் ஒரு பெரிய பணக்காரர் அந்த பணக்காரர் வந்து ஒரு நிபந்தனையோட ஒரு தீர்ப்பு நிபந்தனையோட ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த ஊர்ல யாரு நிறைய சாதனைகளை புரிஞ்சிருப்பீங்களோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் நல்ல அவங்க சாதனைக்கு தகுந்த நல்ல ஒரு பரிசு கொடுப்பேன் பொற்காசுகளை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர் செல்வந்தர்னா யாரு பணக்காரர் அந்த பணக்காரர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரியான ஒரு செய்தியை வெளியிடுறாரு உடனே என்ன பண்றாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுல நான்கு முக்கியமானவர்கள் அந்த நான்கு பேர் என்னென்ன பண்றாங்கன்றத நம்ம பாருங்க அந்த செல்வந்தர் வந்து எவ்வளவு பொற்காசு கொடுக்குறாருன்னா 100 பொற்காசுல கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார் என்ன பண்றாரு 100 பொற்காசுகள் நல்ல சாதனை புரியவங்களுக்கு 100 பொற்காசுகள் வந்து நான் என்ன பண்ண போறேன் பரிசா வழங்க போறேன் அப்படிட்டு சொல்றாரு அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு நாலு பேர் முன் வராங்க அவங்களுடைய சாதனைகளை அந்த ஊர் தலைவர் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊர் தலைவர் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா சரி நாலு பேருக்கும் ஈவனா பிரிச்சு கொடுத்துடலாம் சரி சமமா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அது என்ன செய்யறாருன்னா நாலு பேருமே வந்து ஏத்துக்க மாட்டோம் 100 பொற்காசுகளை பரிசா வழங்க போற அப்படின்ற தகவலை சொல்றாரு உடனே என்ன பண்றாங்க நாலு பேர் வந்து முன் வந்து அவங்களுடைய சாதனைய அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்றாங்க சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க இந்த செல்வந்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு முடிச்சில பொற்கிடி பொற்கிடி அப்படின்னு சொன்னா முடிச்சு பணம் முடிச்சுன்னு சொல்றாங்க நிறைய அந்த தங்க காசுகளை வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு துணியில் போட்டு கட்டி கொடுப்பாங்க இப்போதான் நம்ம வந்து பார்த்தா லாக்கர் இருக்கு பீரோ இருக்கு சூட் கேஸ் இருக்கு ஆனால் அந்த காலத்துல வந்து என்னது அப்படி கிடையாது அரண்மனையில வந்து அரசர் வந்து அரசர்கிட்ட வந்து புலவர்கள் பாடியோ இல்லை அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொற்காசுகள் வந்து ஒரு துணியில துணி இருக்குது இல்லையா அந்த துணியில வந்து முடிச்சு அந்த துணி முடிச்சு தான் கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் வந்து என்னது பொற்கிழி என்னது பொற்கிழி அந்த பொற்கிழியை வந்து என்ன பண்றாருன்னா ஊர் தலைவர் கொண்டு வந்து அந்த மங்கையர்க்கரசி அரசு கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி செல்வந்தர் நடந்த விஷயங்களை செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் வந்து இந்த நிபந்தனையோட சில விதிமுறைகளை வந்து சொன்னாரு இவங்க வந்து அவங்கவுங்க சாதனைகளை சொல்றாங்க யாருக்கு கொடுப்பதுன்னு தெரியல ஆனா பிரிச்சு அவங்கவுங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டிருக்காங்க ஒப்புக்கொள்றதுன்னா ஏத்துக்கிறது கிடையாது இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க தான் ஒரு சரியான தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அரசு என்ன செய்யறாங்க ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு அவங்களுடைய சாதனைகளை கேட்கறாங்க விசாரிக்கிறாங்க சாதனைகளை விசாரிக்கும் பொழுது முதலாவதாக இந்த கண்ணன் இந்த சாரி முருகன் இந்த முருகன் என்றவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாரு நான் வந்து ஒரு வியாபாரி என்கிட்ட வந்து ஒரு பெண் என்னுடைய கடைக்கு வந்தா இந்த கடைக்கு வந்து என்ன பண்றான் அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு பணம் காசு கொடுக்காம அவள் திரும்பி போயிட்டான் போகும்போது பார்த்தா அவளை எதிர்க்க வந்து பார்த்தா ஒரு மாடு ஒரு மாடு வந்து அவளை முட்டி தூக்கி கீழே தள்ளிடுச்சு உடனே நான் என்ன பண்ண ஓடி போயிட்டு அந்த பெண்ணினுடைய உயிரை நான் காப்பாற்றினேன் ஓடி போயிட்டு தூக்கி அந்த பெண்ணை நான் காப்பாற்றினேன் அந்த மாடு கிட்ட இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றினேன் அது மட்டும் கிடையாது அந்த பெண் என்னுடைய பகையாளியுடைய பெண் என்னுடைய பகையாளினா யாரு சண்டைக்காரன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுது எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேரும் நாங்கள் சண்டைக்காரங்க இருந்தாலும் நான் என்ன பண்ணிருக்கிறேன் அந்த சண்டையை கூட நான் மனசில் வச்சுக்காம இந்த பெண்ணை வந்து நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான் இவங்களுடைய அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை ரொம்ப நாள் பெரிய
சண்டை. ஆனா நான் என்ன பண்ணல, அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அந்த பெண்ணின் உயிரை நான் காப்பாத்தினேன். அப்ப நான் வந்து சாதனை கொடுத்தவன் தானே, எனக்கு தான் அப்ப அந்த பொற்காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த வியாபாரி முருகன் எனக்கூடிய இந்த முருகன் என்ற வியாபாரி வந்து சொல்றாங்க இந்த மங்கையர்கரசி அரசி. அவரும் சரி, அடுத்து இரண்டாவது நபரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது நபர் பாருங்க, கண்ணன். கண்ணன் என்ற கவிஞர். இந்த கண்ணன்றவர் யாரு, ஒரு கவிஞர். அந்த கவிஞரை கூப்பிட்டு இரண்டாவதா விசாரிக்கிறாங்க, உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க. உடனே அவர் சொல்றாரு, நானு ஒரே ஒரு இரவில் 100 கவிதைகளை நான் புனைந்திருக்கேன். புனையிறதுன்னா எழுதியிருக்கிறேன் அர்த்தம். 100 கவிதைகளை ஒரே இரவில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த 100 கவிதைகளும் மக்களுடைய மனசுல வந்து ரொம்ப வேகமா போயிட்டு பதிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த புத்தகங்களை என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் அதிகமா வாங்கி படிச்சிருக்காங்க, அதிகமா விற்பனைக்கு ஆச்சு. அதனால நான் புரிஞ்சது வந்து இது ஒரு சாதனை தானே அப்படின்ட்டு அவர் வந்து அந்த கண்ணன்ன்றவர் வந்து அரசுகிட்ட சொல்றாரு. இதையும் அவங்க பொறுமையா நிதானமா ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அடுத்து மூன்றாவது நபரை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அப்படின்ட்டு. மூன்றாவது நபர் யாருன்னா ஒரு கல் தச்சர், அவர் பேர் கந்தசாமி. கல் தச்சர்னா சிற்பி. சிற்பின்னு தெரியல உங்களுக்கு, பாறைகளையும் இந்த கற்களையும் என்ன பண்ணுவாங்க, உளியால செதுக்கி அழகான ஒரு சிலையை உருவாக்குறவங்க தான் சிற்பி. அதுதான் கல் சிற்பின்னு சொல்றாங்க. அந்த கல் சிற்பி வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்ன பண்றேன், கரடு முருடான இருக்கிற பாறைகள், கரடு முருடான இருக்கிற பாறைகளையும் கற்களையும் வந்து நான் என்ன பண்றேன், அழகா என்னுடைய உளியினுடைய கூர்மையாலையும் என்னுடைய உழைப்பாலும் செதுக்கி செதுக்கி அந்த அந்த தேவையற்றதெல்லாம் எடுத்துட்டு அழகான ஒரு சிலையா நான் உருவாக்குறேன். அதை வந்து என்ன பண்றாங்க, மக்கள் அனைவரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்றாரு. அது சொல்லிட்டு வர்றேன்றாரு, நான் வந்து நிறைய குகைகளை வந்து நான் உருவாக்கியிருக்கிறேன், பாறையை வந்து என்ன பண்ணுறேன், செதுக்கி குகைகளை உருவாக்கியிருக்கிறேன், அழகான தூண்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். இப்போ கோவில்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தூண் இருக்கும். நம்ம பெரிய கோவில் இருக்கிறதுலையே திருவண்ணாமலையில் அங்கே பாருங்க, நிறைய கல்லால் கற்களால் செதுக்கப்பட்ட தூண்கள் இருக்கும். அதில் நிறையா அழகழகாக கல்லாலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. பெண்கள் வந்து நடனம் ஆடுற மாதிரி, அவங்க வந்து அது பாட்டு பாடுற மாதிரி, வணங்குற மாதிரி நிறைய நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தா பார்த்துருப்பீங்க. இந்த ஒவ்வொரு தூண்லையும் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா அழகாக செதுக்கியிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சிற்பியுடைய வேலை. அடுத்து ஒரே கல்லால், ஒரே கல்லாலான நந்தி கூட நம்ம ஊரில் இருக்கும் பாருங்க, பெருசாக இருக்கும். அது வந்து என்னது, ஒரே கல், ஒரே ஒரு பாறை, அந்த பாறையால் செதுக்கப்பட்டது தான் அந்த நந்தி. இடையில எந்த விதமும் ஜாயின் கிடையாது. இப்போ ஒரு பெஞ்சு செய்கிறாங்கன்னா நிறைய சின்ன சின்ன பீசஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் இதில் எந்த ஜாயின்மே கிடையாது, ஒரே பாறையால் செதுக்கப்பட்டது தான் அந்த நந்தி சிலை. அந்த மாதிரியான வேலைகளை செய்து மக்களுடைய மனதில் ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு தான் இருக்குது. அப்போ நான் எனக்கு தான் அந்த பொற்கிழியை கொடுக்கணும் அப்படின்னுட்டு இந்த கந்தசாமி என்ற தச்சர் வந்து சொல்றாரு. இதையும் அந்த ராணி என்ன பண்றாங்க, அரசு பொறுமையா அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நான்காவது ஆளை கூப்பிடுறாங்க. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியவர், பெயர் வந்து இங்க குறிப்பிடல, முதியவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த முதியவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு விவசாயி. நான்காவதா வந்தது யாரு, ஒரு ரொம்ப முதியவரான வயது முதிர்ந்த முதியவர், அவர் வந்து ஒரு விவசாயி. அவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய சாதனையை நீங்க சொல்லுங்க. அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு காணி நிலம். ஒரு காணி, ஒரு காணி என்னது, என்கிட்ட இருந்தது ஒரு காணி நிலம். ஒரு கண்ணா ஒரு ஏக்கர், இங்கிலீஷ் சொல்லும்போது ஏக்கர் அளவு சொல்லுவாங்க, தமிழ்ல காணி. ஒரு காணி நிலம் என்கிட்ட இருக்கு. அந்த ஒரு காணி நிலமும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா அந்த வழியில வந்தது தான் அந்த நெல் வயல். நான் கூட என்ன பண்ணல, சொந்த காசு போட்டு வாங்கல, என்னுடைய மூதாதையர்
என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, நான் நாங்கள் இந்த மாதிரியுடைய வழி வழியாக வந்த நிலம் தான் அந்த நிலம். அந்த நிலத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், விவசாயம் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவியுடைய துணை கூட எனக்கு கிடையாது, என்னுடைய மனைவியுடைய துணை எனக்கு கிடையாது. அவங்க இருந்துட்டாங்க, அவங்க உதவியும் எனக்கு இல்லை. எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கான். அந்த மகளும் நானும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறோம், எங்களுடைய உடல் உழைப்பு, எங்களுடைய உடல் உழைப்பால் எங்களால் முடிந்த இந்த ஒரு காண நிலத்தில் வந்து நெல் பயிரிட்டு வந்தோம். அந்த நெல்லை வந்து என்ன பண்ணிருக்குன்னா மூன்று மடங்கா விளைய வச்சிருக்கோம். இப்போ மூன்று மடங்குன்னு சொன்னால் ஒரு ஏக்கரில் ஒரு தோராயமாக பார்க்கும் பொழுது 10 மூட்டை நெல் விளைக்கு வச்சுருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 30 மூட்டை நெல் விளையிற அளவுக்கு அந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு பாடுபட்டு உழைச்சிருக்காங்க. இரவு பகலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முதியவரும் அவங்களுடைய மகளும் அந்த அளவுக்கு அதில் வேலை செஞ்சுருக்காங்க, அந்த அளவுக்கு உடல் உழைப்பு. அந்த அப்படி உழைச்சி கிடைத்த அந்த நெல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 குடும்பங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆண்டு முழுவதும் வயிறார சாப்பிட்றதுக்கு நான் அவங்களுக்கு விற்பனை பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பெரிய சாதனை தானே அப்படின்ட்டு அந்த முதியவர் வந்து இந்த அரசு கிட்ட அவருடைய சாதனையும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பொறுமையா அமைதியா என்ன பண்றாங்க, அரசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பதில் பேசல, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் மௌனமா இருக்காங்க, பேசாம அமைதியா மௌனம் காக்குறாங்க. அந்த மௌனத்துக்கு பிறகு தலைவரை கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்ட்டு தலைவரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய அந்த விசாரணைக்கும் பதில் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் யாரு, இந்த முருகன் என்ற வியாபாரிக்கு பதில் சொல்றாரு. அவர்கிட்ட பதில கேட்டார், அவருடைய சாதனையை மட்டும்தானே கேட்டாங்க, இப்ப தீர்ப்பு சொல்றாங்க, நேர்மை நிறைந்த அந்த தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு வியாபாரி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே என்னது, சிலர் வந்து காசு கொடுப்பாங்க, சிலர் வந்து அது குறைவாக குறைச்சி கேட்பாங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்னுடைய எதிராளியோடைய மகளை நான் காப்பாற்றினேன் அப்படின்றது, இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நம்முடைய தமிழருடைய பண்பாடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ, நமக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவுறது தானே நம்மளுடைய பண்பாடு. அதனால் நீங்கள் செய்தது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. நம்மளுடைய தமிழில் பாருங்கள், புராண நூல்கள்லாம் பாருங்கள், நிறைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருப்பாங்க, எதிரியும் அன்பு செய், உனக்கு தீங்கு இழந்த வரைக்கும் நீ கனிவாயிரு, அவர்களுக்கும் உதவி செய், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இது வந்து நீங்கள் செஞ்சது வந்து சாதனைன்னு சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், இது வந்து சாதனையே கிடையாது அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கிறாங்க. அடுத்து இரண்டாவதாக கண்ணன் என்ற கவிஞர் அவரை கூப்பிடுறாங்க, அவருக்கு பதில் சொல்றாங்க தீர்ப்பு. நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரே இரவுல 100 கவிதை நான் புனைந்தேன்னு சொல்லிட்டு. கவிஞன் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிதை புனையிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த நம்ம பெண்பார் புலவர் ஒருவர் என்ன பண்ணியிருக்காங்க, பெண் கவிஞர், பெண்பார் புலவர் தான் கவிஞர் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே இரவுல 1000 கவிதைகள் வந்து புனைந்திருக்காங்க. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் படிச்சிருக்காங்க அந்த கவிதைகளையும். அது கூட உங்களோட வந்து ஒப்பிடும் பொழுது நீங்க செய்தது ஒன்று பெரிய சாதனை கிடையாது அப்படின்ட்டு அந்த கவிஞருக்கு வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க. மூன்றாவதா யார் சொல்றாங்க, இந்த கந்தசாமி என்ற தச்சர், அந்த தச்சருக்கு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்புன்னா நம்ம மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கல்லால செதுக்கப்பட்ட சிலைகள், கோவில்கள், இன்றைக்கும் அது என்ன இருக்கு, நம்முடைய தமிழகத்துடைய வரலாறா இருக்கு, திருச்சி பல்லவர் கோவில்கள். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கற்களால் செய்யப்பட்ட சிலைகள் இருக்கு, தூண்கள் இருக்கு, மண்டபம் இருக்குது, இது எல்லாமே பார்க்கும்பொழுது நீங்க வந்து ஒரு பாறையை வந்து செதுக்கி அதில் ஒரு சிலையை உருவாக்குனதோ இல்லை ஒரு குடைக்கோவிலை வந்து ஒரு உருவாக்குனதோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த குடைக்கு செல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ தான் நீங்கள் அதை வந்து சாதனையை சொல்கிறீங்க, ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான சாதனைகளை செஞ்சுருக்காங்க. அது கூட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒன்றும் பெரிய
சாதனைகள்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. யார் சொல்றது? மங்கையர்க்கரசி அந்த தச்சருக்கு, கல் தச்சர் சிற்பிக்கு சொல்றாங்க. அடுத்து நான்காவதாக வயதில் முதிர்ந்த அந்த முதியவரை அழைக்கிறாங்க. அழைத்து அவங்க கிட்ட சொல்றாங்க, ஆனா இவர் பாருங்க, இவர் வந்து என்னது இது, வயது முதிர்ந்த ஒரு முதியவர், இவருக்கு மனைவி கூட கிடையாது, அவங்களும் காலமாயிட்டாங்க. ஆனா இவரும் இவருடைய மகளும் இவங்க இருவரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய உடல் உழைப்பு யாருக்கிட்டையுமே எதுவுமே வாங்காம அவங்களுடைய சொந்த முயற்சியால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு நெல்ல வந்து அதிகமா விளைச்சல் பண்ணியிருக்காங்க. விளைச்சல் பண்ணி அதன் மூலமா நிறைய பேர் வயிறார உணவு உண்பதற்கு துணையா இருந்திருக்கு இவங்களுடைய சாதனை. அதனால இந்த பொற்கிழியை வந்து நான் யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னா இந்த விவசாயிக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லி தங்களுடைய தீர்ப்பை முடிச்சிடுறாங்க. லாஸ்டா யாருக்கு அதை இதை வந்து என்ன பண்றாரு, இந்த முதியவர் சந்தோஷமா அந்த பொற்கிழியை வாங்கிக்கிட்டு. ஆமா நண்பர்களே, ஒரு நாட்டினோட அரசி பாருங்க, எந்த கலையா இருந்தாலும், இங்க பாருங்க இந்த சிற்பக்கலை வந்துச்சு, இங்க வந்து பாருங்க கவிதை, அது வந்து ஒரு விதமான கலை. அடுத்து என்னது, வியாபாரம் பண்றது, அது அது வந்து ஒரு விதமான தொழில். ஆனா இது எல்லாத்த விட மிக சிறந்த ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா விவசாயம். அந்த விவசாயத்திற்கு இப்போ இல்லை, அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற எல்லா தொழில்களை விட விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாதான் நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய சந்ததிகளும் வயிறார சாப்பிட முடியும், வயிறார சாப்பிட்டு நல்லா இருக்க முடியும். இதனால என்ன பண்ண முடியாது, நம்ம நாட்டில் பஞ்சம், பட்டினி, திருட்டு, ஒழுங்கு எல்லாமே. இந்த பஞ்சம் வந்து எதுக்கு வருது, வேலை இல்லைன்னா கிடைக்கும், பசியின்றி சாப்பிட முடியும், ஒழுக்கம் ஒழுங்கு முறையோட இருக்க முடியும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்கிறது வந்து எதுனா விவசாயம் தான். இந்த விவசாயத்தை நம்ம வந்து முறையா செய்தோம்னா எல்லாமே வந்து நான் சரியாயிடும், மக்கள் வந்து இன்புற்று வாழ்வாங்க அப்படின்ற. நாமும் அதை தான் வந்து என்ன பண்ணணும், செய்யணும். எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், நாம என்ன செய்யணும், நமக்கு அந்த நம்ம நம்ம வந்து அந்த விவசாயம் செய்யலாம் கூட விவசாயம் செய்யறவங்களை நம்ம வந்து பாராட்டணும், விவசாயம் செய்யறவங்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தக்கூடிய விதமா அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, விவசாயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வளர்த்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம். சரிங்களா, விவசாயத்தை வந்து இழிவா நினைக்க கூடாது, விவசாயத்தை வந்து நம்ம தவறா பேசக்கூடாது. விவசாயம் அதுதான் ஒரு பழமொழி சொல்வாங்க, விவசாயிகள் வந்து சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைத்து சாப்பிட முடியாது. அந்த விவசாயிகள் போயிட்டு சேத்துல வந்து என்ன பண்றாங்க, கை வச்சு வேலை செய்வாங்க, நாம என்ன பண்ணுவோம், அருவறுப்பா நினைப்போம். ஆனா அவங்க அந்த சேத்துல கை வச்சு வேலை செஞ்சாதான் நாம நல்ல சோத்துல கை வச்சு நல்லா சாப்பிட முடியும். சரியா, விவசாயத்தை நம்ம பாதுகாப்போம், விவசாயிகளுக்கு மரியாதை கொடுப்போம். நன்றி, வணக்கம். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்னது, ஒரு வார்த்தையை இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்றது தான் அடுக்கு தொடர். அது தொடர்ந்துக்கிட்டே வரும், அது ஒரு எழுத்தாக இருக்கலாம், இல்லை இரண்டு எழுத்தாக இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வர்றதா இருக்கலாம். எடுத்துக்காட்டாக பாருங்கள், வா வா, போ போ, தீ தீ சொல்கிறேன் இல்லையா. அடுத்து இப்போ பயப்படுறேன்னா அப்படியே எனக்கு மனசு படப்படன்னு இருக்குது சொல்கிறோமா இல்லையா. இப்போ ஒரு பாம்பு பார்த்துட்டு நம்ம மனசு எப்படி இருக்கும், படப்படன்னு அடிக்கும். அந்த பாம்பு பார்க்கும்பொழுது எப்படி இருக்குதுன்னு சொல்வோம், மேலே அந்த பாம்புடைய உடல் வந்து பளபளன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், பளபள, படபட. ஒரு குழந்தை வந்து நடந்து போகுது, அவன் என்ன சொல்வான், ஏன் இப்படி தட தட தடன்னு ஓடி வர, ஏன் கட 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 கடனு பேசுகிற, ஏன் இப்படி பளபளன்னு ஷைனிங்காக இருக்க. நம்ம கேட்குறோம் இல்லையா, ஒரே வார்த்தையை ரெண்டு மூணு முறை நாம் பயன்படுத்துவோம், அதுதான் அடுக்கு தொடர்.
அடுத்து இரட்டை கிளவி. இந்த இரட்டை கிளவி அப்படின்னா இரட்டைன்னா இரண்டு, கிளவி என்பது சொல். இரண்டு சொல் சேர்ந்தது தான் இரட்டை கிளவி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினை குறிப்பு, இந்த மாதிரியான பல்வேறு குறிப்புகளை கொண்டு இந்த இரட்டை கிளவி வரும். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி ஃபஸ்ட்டு பாருங்கள், இரட்டை சொல்லாக வரும், இரட்டை சொல்லாக வரும். இரட்டை கிளவி என்பது என்னது? ரெண்டு சொல்லு வரும். அடுத்து அடுக்கு தொடர், ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அடுத்து இரண்டாவது பாருங்க, இந்த இரட்டை கிளவியில் தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த இரண்டு வார்த்தைகள் இருக்கும், அந்த இரண்டு வார்த்தைகளையும் தனித்தனியாக பிரித்தா பொருள் வராது. ஆனால் அடுக்கு தொடரில் பாருங்க, பிரித்தாலும் பொருள் தரும். இந்த வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். அது என்னென்ன ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்போ பாம்பு, பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பயத்தில், தீ தீ, நெருப்பை வந்து தீ தீன்னு சொல்லுவோம். அடுத்து வா வான்னு சொல்லுவோம். இப்போ வா வா, ஒரு முறை வான்னு சொன்னாலும் பொருள்படும். போ போ சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு முறை சொன்னாலும் அதுவும் பொருள்படும். அந்த மாதிரி இந்த அடுக்கு தொடரில் பிரித்தால் பொருள் தரும், ஆனால் இரட்டை கிளவியில் பிரித்தால் பொருள் தராது. மூன்றாவது பாருங்கள், இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது. இந்த இரட்டை கிளவியில் இரட்டை கிளவியில் ரெண்டு முறைக்கு மேலே அந்த ஒரு சொல் திரும்ப வராது, அடுக்கி அடுக்கி வராது, இரண்டு முறைக்கு மேலே வராது. ஆனால் அடுக்கு தொடரில் இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வரும். புரிஞ்சுதுங்களா? இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வரும், இதுதான் அடுக்கு தொடர். இந்த இரட்டை கிளவியும் அடுக்கு தொடருக்கும் வந்து என்ன வித்தியாசம் சொன்னால், இரட்டை கிளவி வந்து பிரித்தா அதில் இருக்கிற வார்த்தைகளை பிரித்தா பொருள் தராது, ஆனால் அடுக்கு தொடர் பொருள் தரும். இதில் இரண்டு வார்த்தைகள் மட்டும்தான் வரும் இரட்டை கிளவியில், அடுக்கு தொடரில் இரண்டுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வரும். இதை பற்றி நீங்கள் பெரிய கிளாஸில் நீங்கள் ரொம்ப விரிவாக படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இதில் பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இதில் முதலாவதாக பாருங்கள், அடிப்பட்ட கால் டேஷ் என வலித்தது, விண்வின் என வலித்தது. ஆ ஆ கரெக்டு, ஆ அதுதான் சரியான விடை. இரண்டாவது பாருங்கள், காலை பொழுது டேஷ் வென புலர்ந்தது. எப்படி புலரும்? மலமளவென புலர்ந்தது. புலர்ந்தது அப்படின்னு சொன்னால் விடியற் காலை சொல்கிறேன் இல்லையா, அதை தான் சொல்வாங்க. மூன்றாவது, குயில் டேஷ் என கூவியது, கூ கூ என கூவியது. குயில் எப்படி கூவோம்? கூ கூன்னு கூவோம். நான்காவது பாருங்கள், மணமக்களை டேஷ் என வாழ்த்தினர். எப்படி வாழ்த்துவோம் நம்ம? வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்துவோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக கலகலவென, அது என்னது? ஒலி குறிப்பு. அந்த கலகலன்றது என்னது? சத்தம். சிரிக்கும் பொழுது என்னது? கலகலன்னு சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறேன்ல, அது ஒலி குறிப்பு. அந்த கலகலன்றது ஒலி சத்தம். அடுத்து பாருங்கள், நரநரவென, இந்த நரநரன்ற என்ன சொல்லு, எந்த இடத்துல பயன்படும்? கோபம். நரநரன்னு பல்ல கடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நரநரவென. சினை குறிப்பு, அந்த பற்கள் அப்படின்றது வந்து ஒரு சினை உறுப்பு தானே, அது அதனால் அது சினை குறிப்பு. தடத்தடவென, தடத்தடவென, அது பசங்க இப்போ ஓடும்பொழுது என்ன சொல்லுவோம், ஏன் இப்படி தட தட தடன்னு ஓடுற, ஓடுறாங்க இல்லையா, விரைவு வேகமாக, அதனால் அது விரைவு குறிப்பு. நேர்மை, நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்ற துணைப்பாடத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து புத்தக பயிற்சியில் கற்கண்டு
என்றக்கூடிய பகுதியை பார்த்தோம். அதை பார்த்ததுக்கப்புறம் மதிப்பீடு, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் என்பதை பார்த்தோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது என்னன்னு புரியும். சரிங்களா? பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கு மாலை 5 மணிக்கு கொடுக்கக்கூடிய குயிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.